ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, அதே சமயம் ரொம்ப ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக இருங்க. எங்கோ தேவையில்லாமல் வெளியெல்லாம் போக வேண்டாம் சரிங்களா கண்ணு? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணு, இது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஓகேங்களா? ஃபஸ்ட் டேர்ம் டேர்ம் ஒனில் இங்கிலீஷில் நம்ம நேற்று வீடியோவில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் இல்லைங்களா கண்ணு? இன்றைக்கு அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்க எவால்யூஷன் பார்ட், அதாவது மதிப்பீடு பகுதி இருக்கும் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா கண்ணா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் கண்ணா. நேற்று லெசன் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க கண்ணா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்ணு, நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல்லை கட் பண்ணி அதை ஆள் கொடுத்துருங்க கண்ணு. அப்புறம் ஃபர்தராக போகிற எல்லா இடத்துக்கும் கொடுத்து கொடுத்து வந்துடும் சரிங்களா கண்ணு? நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக லெசனுக்கு போயிடலாம். இதுதான் அந்த ஃபஸ்ட் லெசன். நம்ம இதை நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கிராண்ட் பாக்கும் அறிவுமதின்ற ஒரு கேர்ள்க்கும் இடையில உள்ள கான்வர்சேஷன் தான் அந்த மாஸில். செவ்வாய் கிரகத்தில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, நம்ம பூமியை அழிச்சதுனால அவங்கெல்லாம் அங்கே போய் வாழ்கிறாங்க, அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், அதோட எவால்யூஷன் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு ஒன், எ டே இன் மார்ஸ் இஸ் கால்டு டேஸ். மார்ஸில் வந்து ஒன் டேவை என்னன்னு சொல்கிறாங்க கண்ணு, சோல்னு சொல்கிறாங்க, எஸ்ஓஎல் ஓகேங்களா? இங்கே நான் ஒன் போட்டிருக்கேன் இல்லை கண்ணா, இதுதான் ஓகே. டேஸ் இஸ் கால்டு த ரெட் பிளானட். ரெட் பிளானட் எது கண்ணு? மார்ஸ் ஓகேங்களா. அவர் பிளானட் இஸ் கால்டு, நம்மளோட பிளானட், நம்மளோட கோளை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் எர்த், பூமி. வி கெட் வாட்டர் பை பேர்னிங். அங்கே செவ்வாய் கிரகத்தில் அந்த தண்ணி எதுலேருந்து கிடைக்குதான், பேர்னிங் ஃபியூல்ஸ், அந்த எரிபொருள்லேருந்து தான் அங்கே வந்து தண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த டேஸ் ஆர் ட்ரையிங் டு டெராஃபார்ம் மார்ஸ். நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு வந்து அவங்க தாத்தா கிட்ட சொன்னா, தாத்தா கவலைப்படாதீங்க, இங்கேயே வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த ஏர்த் மாதிரியே ஒரு நிலப்பரப்பை உருவாக்குறாங்களாம், அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னான் இல்லையா. ஸோ டேஸ் ஆர் ட்ரையிங், யார் அதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க, அஸ்ட்ரானமர் ஓகேங்களா. ஓகே கண்ணா, இந்த மாதிரி நீங்கள் டேஷில் ஃபில் பண்ணிப்பீங்க சரியா. செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த மேன் டிஸ்ட்ராய்ட் டேஸ். டிஸ்ட்ராய்டு தான் நம்ம ஆல்ரெடி நேற்றே இதுக்குரிய மீனிங் பார்த்தோம், அழிக்கிறது இல்லைங்களா. மனிதன் வந்து எதை அழிச்சதாக சொல்கிறாங்க, ஏர்த், பூமியை. இந்த ஏர்த் வி கெட் வாட்டர் ஃப்ரம், பூமியில் வந்து நமக்கு குடிக்கிற தண்ணி, தண்ணி பொதுவாக தண்ணி வந்து எதுலேருந்து கிடைக்கிது கண்ணு, மழை நீர் இல்லையா, மழையிலேருந்து தான் கிடைக்குது, ஃப்ரம் ரெயின் ஆர் ஏஐஎன். இன் மாஸ் டேஸ் ஏர்த் டேஸ் மேக் ஏ இயர் இல்லைங்களா. பூமியில் எத்தனை நாட்கள் சேர்ந்தால் அந்த மார்ஸில் ஒன் இயர் அப்படின்னா 687 டேஸ். இதுவும் புக்கில் இருக்குது. யூ டோன்ட் நீட் டேஸ் அண்ட் டேஸ் இன் த ஏர்த். நாம் அந்த மார்ஸில் இருக்கும்போது, செவ்வாய் கிரகத்தில் இருக்கும்போது அவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்பேஸ் சூட்டும் ஆக்சிஜன் சிலிண்டரும் வச்சுருப்பாங்க இல்லையா. பட் ஆனால் நம்ம பூமியில் இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை. எதெல்லாம் தேவையில்லை, டோன்ட் நீட்னா எது தேவையில்லை, நீட்னா தேவை, டோன்ட் நீட்னா தேவையில்லை, ஸ்பேஸ் சூட் ஆக்சிஜன் சிலிண்டர் ஓகே. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் இன் த மார்ஸ் ஆர் நாட் ரியல். அங்கே இருக்கிற அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற காய்கறிகள் பழங்கள் தண்ணி எதுவுமே உண்மையானவை கிடையாது. கம்பேரிங் வித் ஏர்த், ஏர்த்தில் எல்லாமே நேச்சுரல் பட் அங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது, இட்ஸ் நாட் ரியல், உண்மை கிடையாது ஓகேங்களா. ஓகே கண்ணா, ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ் கண்ணா ஓகேங்களா. இந்த லெசன் ஓரியன்டாக வந்து நம்ம க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி கண்ணு இருக்குது, அந்த நம்மளோட ஏர்த்தை, நம்மளோட பூமியை வந்து மனிதர்கள் அழித்ததுனால இங்கே இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம அதுக்கு என்ன எழுதுறான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், லைஃப் ஆன் மாஸ், லைஃப் இன் மாஸ் இஸ் த ஸ்டோ செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி ஓகேங்களா. அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து செவ்வாய் கிரகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ லைஃப் ஆன் மாஸ் இஸ் த செட்டிங் ஆஃப் த ஸ்டோரி. செகண்ட் க்வெஸ்சன், நேம் த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டட் இன் த வெஜிடேஷன் ஹேப். அங்கே போய் அந்த என்ன வெஜிடபிள்ஸ்க்கான, எதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க, அந்த தாத்தாவும் அந்த அறிவுமதியும் க்ராப்ஸை பற்றியும் கேரட்ஸை பற்றியும் தான் பேசினாங்க இல்லைங்களா. அங்கே வந்து க்ராப்ஸ்லாம் நல்லா அழகாக ஃபெர்டைல் சைடில் நல்லா வளரும், கேரட்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த லெசன்லேயும் அவ்வளோதான் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன எழுதலான்னா, இந்த இடத்துல கேரட்ஸ் அண்ட் க்ராப்ஸ், க்ராப்ஸ்லாம் என்ன தெரியும், பயிர்கள்னு தெரியும் இல்லையா, ஆர் ஹார்வெஸ்டட் இன் வெஜிடேஷன் ஹேப். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் யர் சோல், ஹவு மெனி சோல்ஸ் மேக் ஏ இயர். நமக்கு தெரியும்ல கண்ணு, சோல்னா நான் என்ன சொன்னோம், அந்த செவ்வாய் கிரகத்தில் நாம் இங்கே எப்படி ஒரு டே ஒரு நாள்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற அந்த டேஸை வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம்னு சொன்னோம் இல்லையா. இட்ஸ் அ மார்டைன் டே ஓகேங்களா. அங்கே அந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் இல்லையா. ஸோ எ சோல் இஸ் எ மார்டைன் சோலார் டே. அப்புறம் இங்கே அடுத்த க்வெஸ்சன், ஹவு மெனி சோல்ஸ் மேக் ஏ இயர்.
எத்தனை சோல்ஸ் சேர்ந்தால் ஒரு இயர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 668 சோல்ஸ் மேக் ஏ இயர். ஓகேவா? 668 நாட்கள், அந்த நாட்கள். ஹவ் இஸ் வாட்டர் பொல்யூட்டட் இன் மார்ஸ், ப்ரொடியூஸ்ட் இன் மார்ஸ். மார்ஸில் வந்து வாட்டர் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த தாத்தா வந்து அறிவுமை சொன்னாங்க. கண்ணை எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா, பேர்னிங் ஃபியூல்ஸ்லேருந்து இல்லைங்களா, எரிபொருட்கள்லேருந்து தான் வந்து தண்ணியை தயாரிக்கிறாங்க. இது வந்து உண்மையானது கிடையாதுன்னு அவர் சொன்னார் இல்லையா. அப்போ நம்ம என்ன எழுதுவோன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் பேர்னிங் ஃபியூல்ஸ், FUELS, பேர்னிங் ஃபியூல்ஸ் இன் மார்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டோரி வாட் ஹேப்பன் டு த ஏர்த். இந்த ஸ்டோரியில், இந்த கதையில் ஏர்த் என்னாச்சு, ஏர்த் வந்து மனிதர்களால் அழிக்கப்பட்டுருச்சு, நிறைய பொல்யூஷன் ஆகிடுச்சு இல்லைங்களா கண்ணு, மாசுபாட்டினால அந்த பூமியே அழிஞ்சு போச்சு, வாழ்கிறதுக்கு தகுந்த இடமா ஏர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஏர்த் வாஸ் பொல்யூட்டட் அண்ட் டிஸ்ட்ராய்ட், டிஸ்ட்ராய்ட்னா அழிக்கப்பட்டு விட்டது, பை ஹியூமன்ஸ். ஓகேவா? மனிதர்கள், ஹியூமன்ஸ்னால் மனிதர்கள். வாட் ஷுட் வி டூ டு சேவ் த ஏர்த், நாம் இந்த பூமியை பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும். நம்ம ஆல்ரெடி லெசன் அப்போவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, நிறைய மரங்கள் வளர்க்கணும், தண்ணியை தேவையில்லாமல் சேதப்படுத்தக்கூடாது, தண்ணியை மிச்சப்படுத்தணும் இல்லைங்களா, நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுருக்கணும், தேவையில்லாத பொல்யூஷன் மாசுபாடு எதையும் உருவாக்கக்கூடாது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போக முடியும்னா நடந்து கூட போகலாம் இல்லைங்களா, சைக்கிள் யூஸ் பண்ணலாம், அதிகமான டூ வீலர்ஸ் அதாவது மோட்டார் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதில் வந்து நமக்கு அந்த ஏர் பொல்யூஷன் குறையும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னோம், ட்ரீஸை மரங்களையெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த ஃபெர்டிலைசர்ஸ், அந்த வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தாமல் இயற்கையான உரையில் வந்து இயற்கையான உரங்களை பயன்படுத்தி மண்ணை வளமானதாக ஆக்குனா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா கண்ணு. ஸோ இதில் நம்ம ஃபியூ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம். வி ஷுட் சேவ் த ஏர்த் பை அவாய்ட் யூஸிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த ரசாயன உரங்களை அவாய்ட் பண்ணணும், பயன்படுத்தக்கூடாது, அதான் அவாய்ட் யூஸிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஸ்டாப் கட்டிங் த ட்ரீஸ், மரங்களை வந்து வெட்டக்கூடாது. வி ஷுட் சேவ் வாட்டர் அண்ட் க்ரோ மோர் ட்ரீஸ் அண்ட் சேவ் த ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நான் ஒரே பாயிண்ட்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை வந்து சேமிக்கணும், அதே சமயம் நிறைய மரங்களை வளர்க்கணும், நம்மளோட காடுகள் இல்லைங்களா, நம்மளோட மிகப்பெரிய வரம் அது, காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும், நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கையாக நமக்கு கிடைக்கூடிய எல்லா வரங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? வி ஷுட் சேவ் வாட்டர் அண்ட் க்ரோ மோர் ட்ரீஸ், சேவ் ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா கண்ணா? இந்த மாதிரி நீங்கள் வேறு பாயிண்ட்ஸ் சொன்னால் கூட கண்டிப்பாக எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் நம்மளோட பூமியை ரொம்ப ரொம்ப பாதுகாப்போம் பத்திரமா. ஓகேங்களா? ஓகே கண்ணா. ஸோ இந்த லெசனில் இருக்க க்வெஸ்சன் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ குட்டீஸ், இதில் இருக்க அந்த லெசனை நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒன் வர்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்ணா. ஏதாவது டவுட்ஸ்ன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஆல் கொடுத்துருங்க கண்ணா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது போகிற எல்லா எடுத்து உங்களுக்கு எல்லா சொல்லிட்டு உடனே கொடுத்தே வந்துடும். ஓகேவா? பாய் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே இன் ஹோம், டேக் கேர் குட்டீஸ்.